நாட் ஜஸ்ட் லைக் வெறும் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சிம்பிளாக சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை கால வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு மேலே திருநங்கைகளுக்கு அது செய்கிறோம் இது செய்யும்னு சொல்லி கண்துடைப்பான சில சில விஷயங்கள் தான் சும்மா இலவசமான பட்டா கொடுக்குறது ஒரு ரேஷன் கார்டு இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு கண்துடைப்பான வேலைகள் தான் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து இந்த மசோதா உண்மையிலே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த விஷயம் ஏன்னா இது முதல் முறையை திருநங்கைகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பை இரண்டு சதவீதம் தரணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக முன் வச்சிருக்கிற ஒரு மசோதா இதுதான் வந்து ஏன்னா நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பெரிய கொடை பெரியார் அவர் வந்து பெண் விடுதலை பற்றி பேசும்போது பெண்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும் பெண்களுக்கு இது கொடுக்கணும்னா அவர் எதுவுமே பேசல கல்வியை கொடு வேலைவாய்ப்பை கொடு அவங்க பார்த்துக்கோங்க நீ ஒன்றும் கவலைப்பட வேணான்னு சொல்லி ரொம்ப காத்திரமான பெரிய காத்திரமான பிரச்சாரம் பண்ணது பெரியார் அவர்கள் தான் ஸோ அதே தான் நாங்களும் எடுத்துக்கிறோம் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும் அவர்களோட விடுதலைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு அதில் இடஒதுக்கீட்டு தான் ரொம்ப முக்கியம் இதில் இடஒதுக்கீடு நாங்கள் ஏன் கேட்குறோம் அப்படின்னா எங்களோட பாலின அடையாளம் காரணமாக தான் எங்களோட இளம் வயதில் கு எங்கள் குடும்பம் எங்களை விட்டு தோரத்துது அல்லது எங்களோட பள்ளி கல்லூரியில் எங்களால் படிப்பை தொடர்ந்து முடிக்க முடியாமல் போயிடுது பாதியில் ட்ராப் அவுட் ஆகிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி சமுதாயத்தில் நாங்கள் அதையும் மீறி படிச்சிருந்தாலும் யாருக்கும் இங்கே வந்து வேலை வாய்ப்புன்றது இன்ன வரைக்கும் சாத்தியப்படலை ஏன்னா இரண்டாயிரத்தி ஆறில் நான் முதல் முறையாக ஒரு தனியார் துறையில் இந்திய அளவில் முதல் முறையாக நான் பணியில் சேர்ந்த ஒரு திருநங்கையாக இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை திருநங்கைகள் சேர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி பானு மாதிரி கிளாடி மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் முன்னூறு நம்மளோட பத்து விரல்களுக்குள்ளே என்னக்கூடிய அளவு தான் இன்ன வரைக்கும் திருநங்கைகள் தனியார் துறையிலையுமே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க அதுவும் அடிமாட்டு சம்பளத்தில் தான் ஸோ நான் என்னோடய கோரிக்கை என்னென்னா அரசாங்கம் கல்வி வேலைவாய்ப்பில் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று உறுதிப்படுத்தினதன் மூலமாக தான் எங்களோட திருநங்கைகள் திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் திருநம்பிகள் அல்லது மொத்தமாக சொல்லணுன்னா திருநர்களோட வாழ்க்கை வந்து அதுவும் குறிப்பாக திருநங்கையில் வந்து பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழிலுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஏன்னா உலக அளவிலே திருநங்கைகள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரே நாடாக இருக்குன்னா அது இந்தியாதான் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காலையோ நேபாளையோ பங்களாதேஷில் கூட பிச்சை எடுக்கிற ஒரு திருநங்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்தியா உலகம் முழுவலுமே இந்தியா ஒரு நாடு மட்டும்தான் தன்னுடைய இத்தனை குடிமகள்களை ஒரு குறிப்பிட்ட குடிமகள்களை சொந்த நாட்டிலே அகதிகளைப் போல சொந்த நாட்டிலே பிச்சைக்காரங்களை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்குது இது ரொம்ப வன்மையாக கண்டிக்க இது ரொம்ப அது வந்து இது வந்து ஒரு நல்ல எஃபர்ட் ஒரு நல்ல விஷயம் இது மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை இன்னும் உறுதியாக இருக்கணும் கட்சி பேதமின்றி மாநில ஆட்சி பேதமின்றி எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த சட்டத்தை கூடிய விரைவில் சாத்தியப்படுத்தணும் அது சட்டமாக்கப்படணும் அந்த சட்டம் மூலயமா எங்களுக்கு ரிசர்வேஷன் உரை விருது உடனடியாக கொடுக்கப்படணும் இதுதான் அடுத்த தலைமுறை திருணங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு வருடத்தில் பிச்சையோ பாலியல் தொழிலோ செய்யாத திருநங்கைகள் உங்களையும் உங்கள் குடும்பம் ஒரு ஆணை எந்த ஒரு சராசரி ஆணையும் பெண்ணையும் போல எல்லா துறையிலையும் சரிநகர் சமானமா பணி கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புகிறேன் அதுக்கு இந்த சட்டம் மசோதா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் திருநங்கைகளுக்கான பாதுகாப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும் மற்றும் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதை வந்து அமல்படுத்தினது மாநிலங்களவையில் அமல்படுத்தினது ஒருமனதாக அமல்படுத்தினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விரைவில் மக்களவையிலும் வந்து இது அமல்படுத்தப்பட வேண்டும் அதற்கப்பறம் வங்கி கணக்கு திருநங்கைகள் வங்கி கணக்கு தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருக்கிறது ஒரு அந்த திட்டம் வந்து ஒரு ரொம்ப நல்ல திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் அதில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து மூன்றாம் பாலினம் என்று பிரிக்கிறது வந்து அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா திருநங்கைகள் வந்து தன்னை வந்து பெண்ணாக தான் வந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால பல்வேறு ச கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி த பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வர்றது இது எல்லாமே வந்து தான் ஒரு பெண் அப்படிங்கிற அடையாளத்தை காட இந்த சமுதாயத்துக்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் ஆஹ் வாராங்க ஸோ எனவே அதனால் மூன்றாம் பாலினம் அப்படிங்கிறது பிரிக்கிறது வேணாம் நாங்கள் வந்து பெண்ணுங்கிற அடையாளத்துலேயே வந்து அக்கௌண்ட் வந்து வங்கி கணக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய திருநங்கைகள் பெண்ணுங்கிற அடையாளத்தில் வங்கி கணக்கு த வச்சுருக்குறாங்க இதில் வந்து திருநங்கைகளுக்கு வங்கிகள் மூலயமா ரிசர்வ் பேங்க் வந்து இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது வங்கிகள் மூலயமா திருநங்கைகளுடைய சுய தொழிலுக்கும் அவங்களுடைய எஜுகேஷன் லோன் இந்த எஜுகேஷன் லோன் வந்து ஜீரோ சதவீத வட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் இது கா காட்டினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ச யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எங்கள் ஏன்னா நாங்களும் வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி நிறைய திறனங்கிகள் படிக்கணுங்கிற ஆவலில் இனிமேல் வந்துட்டுருக்குறாங்க ஏன்னா எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு கிடைச்சிதுங்கிறப்போ பல திறனங்கிகள் வந்து வராங்க அவங்களுக்கு தேவையானது எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அது மட்டுந்தான் வங்கி கணக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கூட எங்களை பிரிக்க வேணாம் ஏன்னா நாங்கள் வந்து சமுதாயத்தோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதுக்கானதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இத்தனை காலமா போராடிட்டு வர்றோம் பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கணுங்கிறது எங்களை வந்து மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லி பிரித்தா அதை அது வந்து எங்களையும் ஒரு ஒதுக்கு வர்றது மாதிரி மாதிரிதானே இருக்குது சோ அந்த மாதிரி பிரிக்காமல் திருநங்கைகளை வந்து பெண்ணுங்கிற அடையாளத்திலும் திருநம்பியரை ஆணுங்கிற அடையாளத்திலும் வந்து எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து கேட்குறது என்னென்னா ரிசர்வேஷன் எப்படி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக வந்து ஒரு இடஒதுக்கீடு ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஜெண்டர்லி சேலஞ்ச் பீப்புள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்வேஷனில் எங்களுக்கு கொடுங்க அவ்வளந்தான மற்றபடி சின்ன சின்ன விஷயத்தில் கூட எங்களை பிரித்து பார்க்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை